எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இது விழுப்புரம் காமராஜர் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் குணசேகரன். ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறத்தாழ 2 வருடங்களுக்கு மேலே ஆகப்போகுது. ஸோ தேர்வுகள் பார்த்திங்கன்னா எதுவும் முறையாக டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வரலை. அதனால் நிறையா ஏமாற்றங்கள் தேர்வுகள் மத்தியில். ஸோ இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, சில தேர்வாணையத்தை விட தேர்வர்களுக்கு ரொம்ப அதீத மன உளைச்சலை அப்படின்னு கூட சொல்லலாம். தேர்வர்களை போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய சுற்றி அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்க, அது போக சமூக வலைதளங்கள், இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ அவங்களாம் ஒரு ப்ரெடிக்ஷனா இல்லை எந்த மாதிரி பேசிஸில் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ என்ன காரணம் என்னன்னா, எக்ஸாம் எப்போ வரும், நீ படிச்சுட்ருக்க, இல்லை எக்ஸாம் வருமா, ஸோ அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பார்த்த சோஷியல் மீடியாஸில் பார்த்ததுக்கப்புறம் தான், ஒரு சின்ன விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பதிவு போடணும் அப்படின்றதுக்காக தான் சின்ன பதிவு போடுறேன். டிஎன்பிஎஸ்சியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடக்கிற இந்த நேர்முக தேர்வு தள்ளி வச்சுட்டாங்க. பட் சோஷியல் மீடியாவில் ஒரு வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு காமனான சோஷியல் மீடியாவில் என்ன போடுறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது என்ன தெரிய வரும்னா, பெரும்பாலும் அந்த ஹெட்லைன்ஸை மட்டும்தான் நிறைய பேர் படிப்பாங்க, அதாவது காமனாக நியூஸ் படிக்கிறவங்க. ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ரைட், அது உள்ளே அதுதான் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உள்ளே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ போட்டித் தேர்வுகள் மத்தியில் என்ன வருதுன்னா, எஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோங்க. அது போக பார்த்திங்கன்னா பார்த்து குரூப் 2 குரூப் 4 வருமா, அதே போல் பார்த்திங்கன்னா குரூப் 2 பழைய சிலபஸ் இருக்குமா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் 2012-12க்கு முன்னாடி இருந்த சிலபஸா, 12க்கு அப்புறம் இருந்த சிலபஸா, ஸோ எந்த மாதிரி பேட்டர்ன், ப்ரிலிம்ஸ் இருக்கா இல்லை மெயின்ஸ் இருக்கா, இன்டர்வியூ இருக்கா குரூப் 2க்கு, ஸோ எவ்வளோ போஸ்டிங் வந்து வேக்கன்சி வரப்போகுது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணற்ற கேள்விகள் பார்த்திங்கன்னா நமக்கு, நம்ம மட்டும் போட்டித் தேர்வுகள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களாலும் நம்மளை ஸோ போட்டித் தேர்வுகள்கிட்ட கேட்கப்படுது. ஸோ இதெல்லாம் தேவையில்லாமல் மன உளைச்சல் இல்லை கவலை அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடைஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அது வந்து தேவலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் என்னோடய சைட்லேருந்து நான் இந்த கருத்தை சொல்லிக்கிறேன், என்னோடய தனிப்பட்ட கருத்தை. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது ஒரு மக்களாட்சியில் ஒரு சிறந்த சக்கரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்பட்டுச்சுன்னா அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளும் முழுமையாக பூர்த்தி அடைஞ்சிடும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இந்திய அளவில் ஒரு சில பத்திரிகைகள் கூட சிறந்த முதல்வர் அப்படின்னு நம்மளோட தமிழக முதல்வரை தேர்ந்து எடுத்து ஸோ ஒரு ரிப்போர்ட்லாம் கூட வெளியிட்டாங்க. ஒரு சர்வே சென்சஸ் மாதிரி எடுத்து சர்வே எடுத்து ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க, வெளியிட்டாங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கலாம், இந்த பேரிடர் காலத்தில், அதாவது மழை அப்படின்ற ஒரு பீரியடில், டிசாஸ்டர் அப்படின்ற டைம்லேயுமே பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகளுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிறப்பான முறையில் செயல்பட்டுருக்காங்க. ஆகையால் நம்ம என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக தேர்வு வருது அப்படின்றதுல உண்மை. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா, லைக் நான் ஏற்கனவே திருப்பி சொன்ன மாதிரி தான், இதில் எனக்கு எந்த சோஷியல் மீடியாவோ இல்லை எந்த சோஷியல் இல்லை எந்த யூடியூப்லேயோ யூடியூப் சேனல்ஸோ அவங்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து நான் நம்பிக்கையாச்சும் நம்ம எதையுமே பார்த்திங்கன்னா நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க. ஸோ எனக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து சொல்லக்கூடிய தகவல்களை மட்டும் நான் சொல்லுவேன். அதில் பெரும்பாலும் நடந்திருக்கு, பெரும்பாலும் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ஸோ அது தள்ளி போகலாம், கொரோனா மாதிரி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த டிசாஸ்டர் மாதிரி. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச தகவலில் நான் அதுக்காக மற்றவங்களுக்கு தெரிவிக்காமல் இருக்க மாட்டேன். அதுக்காக நான் அவங்கள வந்து இந்த மாதிரி தவறான தகவலில் பரப்புகிறாங்க அப்படின்றதையும் நான் சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு அல்லது போட்டித் தேர்வர்களுக்கு, உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக படிக்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, கொரோனா முடிஞ்சிச்சு தேர்வு வந்துடும் அப்படின்ட்டு, இப்போ இடையில் இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது இயற்கை, நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த நீர்வளம் அப்படின்றது இல்லைன்னா ஸோ அந்த நாட்டோட எந்த விதமான வளர்ச்சி, எந்த துறையுமே வளர்ச்சி அடைய முடியாது. அதை பற்றிலாம் நம்ம சொல்கிற தேவையில்லை, உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த பதிவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட அரசியல் சட்டமைப்பில், அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மாதிரி இன்றைக்கி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து
கொடுத்துருக்காங்க. இது வந்து போன ஆட்சியாளர்களில் ஆட்சியாளர்கள் காலகட்டத்தில் நடந்த ஒரு முறைகேடான விஷயம். குரூப் ஃபோர் அதில் பார்த்திங்கன்னா முறைகேடு நடந்திருக்கு. நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் பேப்பரில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸில், சமூக வலைதளங்கள்லையும் பார்த்துருக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டு ஜட்ஜஸ் கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, இது மாதிரி நடந்துட்டு இருந்ததுன்னா, அதாவது இந்த மாதிரி முறைகேடுகள் அல்லது ஊழல் அல்லது அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளால் எண்ணற்ற ஏழை மாணவர்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாவது. காரணம், ஒரு தேர்வு நடத்தி முடித்து அதை ரிசல்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயின் லெட்டர், அதாவது சேர்க்கைக்கான கடிதம், சேர்க்கைக்கான அழைப்பு கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடிதம் கொடுக்கறதுக்கே ஏறத்தாழ குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரு, குரூப் டூக்கெலாம், டூ ஏக்கெலாம் பார்த்திங்கன்னா 8 மாதங்கள்லேருந்து 1 வருடம், ஏறத்தாழ 12 மாதங்கள் ஆகிடுது. அதுவே குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் ஒன் இன்டர்வியூ போஸ்ட்டு, குரூப் ஒன் நம்ம இன்டர்வியூ போஸ்ட்டு தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுலேயெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்து போக அந்த ஃபர்தர் ஸ்டேஜஸ்லாம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்கள்லேருந்து 24 மாதங்கள் கடந்தது அப்படின்ட்டு அவங்க கேள்வி எழுப்பு. ஸோ மிகச்சிறந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டுட்டு போவாங்க, கண்டிப்பாக இதை வந்து முறையாக செய்வாங்க. ஆகையால் நீங்கள் தயவுசெய்து ப்ரிப்பேர் ஆகிறவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல எந்த வித தொய்வும் விற்காதுங்க. அதே போல் இது எனக்கு நான் சஜஷன் வந்து எனக்கு அதாவது நமக்கு காமனாக கொடுக்கக்கூடிய விஷயம், ஒன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதாவது அது வந்து லைக் அகாடமியாக இருக்கலாம், இல்லை மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா நீங்களாக ஓன் நோட்ஸ் ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், அதை மட்டும் நம்பி போயிட்டு இருங்க. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா இதை பண்ணுறோம், இல்லை அதை பண்ணுறாங்க, இவங்க படிக்கிறாங்க, அவங்க படிக்கல, நம்ம படிக்கிறோம், அந்த மாதிரி கவலைகளை அளிக்க தேவையில்ல. காரணம் என்னென்னா, இப்போ நமக்கு எங்கிட்டே கூட பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு கடந்த 2-3 நாட்களாக கேட்டிருந்தாங்க ஒரு சில பேர், காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திருச்சி, ஸோ இந்த மாதிரி இடங்கள்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது குரூப் டூக்கு வந்து மெயின்ஸ் இருக்கா இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே இதை ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கிற தகவல் தான். ஸோ அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சியிலேருந்து என்றைக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது தேர்வு அறிவிப்பானை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வெளியில் வருதோ அது வரைக்குமே யாருக்குமே தெரியாதுங்க. ஏன்னா நம்ம நீங்கள் சொல்லியிருக்கலாம், லைக் நம்ம அந்த ஊடகங்களில் பேசுகிற மாதிரி கிட்டத்தட்ட மீட்டிங் நடந்துச்சு, அந்த மீம்ஸ்லலாம் போடுற மாதிரி மீட்டிங் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டிங் போயிடுச்சின்னு நினைக்கிறேன், 3 மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. பட் அந்த 3 மீட்டிங் முடிஞ்சுமே முழுமையான தகவல்கள் யாருக்கும் வந்து சேரலை அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருக்குது, இன்க்ளூடிங் நான் உட்பட கொஞ்சம் கவலைப்பட்டோம். காரணம் என்னென்னா, நமக்கு அந்த தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதன் அடிப்படையில் ஸோ நம்மளை ஆயத்தப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதில் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்ன சின்ன, தீபாவளிக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தது, காமனாக நான் பார்க்கும்போது இல்லை கேட்கும்போது என்கிட்ட கேட்குறவங்க அவங்களாம் சொல்லும்போது 3 மாதம்தான் இருக்குது, 90 நாள் தான் இருக்குது, நாள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்னும் ஒரு சில பேர் ஊடகங்களில் மற்ற விஷயங்களில் சொல்லியிருக்க மாதிரி இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்ட்டு. ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த போட்டித்தேர்வு பயிற்சி மையத்தில் ஒரு காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், போட்டித்தேர்வு பயிற்சி அளிக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம், போட்டித்தேர்வு அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நாள் வரதான் போதும், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இருக்கிற சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலைகளால் அல்லது அதாவது என்ன சொல்கிறதுன்னா சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதரோ இல்லை அரசாங்கமோ பொறுப்பாக முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் கடந்து வந்து தான் நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இயற்கை, அதுதான் நியதியும் கூட. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, நமக்கு டைம் கிடைக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்குங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு, ஏன்னா நிறைய பேர் இந்த 8th யூனிட் இருக்குமா, 9th யூனிட் இருக்குமா, குரூப் டூவில் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பேப்பர் கட்டிங் ஒன்று நிறைய ஃபேமஸ் ஆகிருந்துருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாஸ் எல்லாம், ஓரிரு தினங்களில் குரூப் 4 அறிவிப்பு வெளிவருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்தாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா அதாவது ப்ராக்டிக்கலாக யோசிச்சேன்னு வச்சுங்களேன், குரூப் 4 பார்த்திங்கன்னா இப்போ தான் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு முடிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னதான் கண்டிப்பாக நமக்கு ரெக்யூர்மெண்ட் நிறைய எடுக்கணும் அப்படின்னா கூட, அதுக்கு முன்னாடி அந்த டேர்னில் ரெகுலர் டேர்னில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் பெண்டிங் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படின்னா ஏறத்தாழ 2-3 வருஷங்களுக்கு மேலே குரூப் 2 தான் வரணும். ஸோ ஆகையால் கண்டிப்பாக குரூப் 2 அப்படின்றது தான் எல்லோருடைய உத்தேசம் அல்லது கருத்து கணிப்புன்னு கூட சொல்லலாம். அதனால் இதில் வந்து இந்த எக்ஸாம் வருமா அந்த எக்ஸாம் வருமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன தகவல் என்னென்னா, போன வருஷம் குரூப் டூ, அதாவது போன தடவை லாஸ்ட் டைம் 2018 நடந்த குரூப் டூ பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 4.5 லட்சம் பேர் எழுதினதா சொல்லப்படுது. அந்த 4.5 லட்சம் பேர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த தடவை எதிர்பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இது வந்து நான் உங்களை பீதி அடைகிறதுக்கோ இல்லை உங்களை வந்து தொய்வடைகிறதுக்கோ இல்லை என்னடா நம்மளால் முடியுமா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறதுக்காக சொல்ல வரல. கிடைக்கக்கூடிய தகவலிருந்து ஏறத்தாழ 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரெக்யூர்மெண்ட் போஸ்ட் பார்த்திங்கன்னா மினிமமாக அப்ராக்சிமேட்லி 4,500 7,000 ஏறத்தாழ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி நான் ஏற்கனவே சொல்லுவேங்க, என்னோடய எல்லா வீடியோலையும் என்கிட்ட பார்க்குறவங்ககிட்டையும் நான் சொல்கிறது, என்கிட்ட கேட்குறவங்ககிட்டையும் சொல்கிறது, எந்த ஒரு தகவலுமே அதிகாரப்பூர்வமான நபர்கள் அதாவது அதிகாரப்பூர்வமான ஆணையத்திட்டேருந்து வர வரைக்கும் நானே சொன்னாலோ இல்லை யார் சொன்னாலோ அது உண்மையான தகவலாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்கள நீங்கள் போய் க்வெஸ்சன் கேட்க முடியாது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ உங்களோட ப்ரிப்பரேஷனை எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ரெகுலராக எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோமோ அந்த அளவுக்கு ஸோ உங்களோட சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம நிறைய ஏற்கனவே சொல்லியிருப்போம், நான் தனியாக சிலபஸை பற்றிலாம் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், யூடியூப் சேனல் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட எந்தெந்த சப்ஜெக்ட் ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ சொல்லணும்னா குரூப் டூ அப்படின்னு சொல்லணும்னா குரூப் டூ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்னென்னலாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஜென்ரல் சயின்ஸு, தென் மேக்ஸு, மேத்தமெட்டிக்கல் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் பாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிட் 8. ஸோ அந்த சாப்டர், ஏன்னா எல்லாருமே அந்த டாப்பிக்கே மறந்து போகிற அளவுக்கு ஆகிடுச்சு, எல்லாருமே அந்த யூனிட் எயிட் தான். ஸோ அந்தளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட், அதட் மீன்ஸ் யூனிட் 9 உங்களுக்கு சொல்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. ஸோ இந்த ஒரு 5 சப்ஜெக்ட்டு ஸோ கரெக்டாக நீங்கள் உங்களோட ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 135 கொஷின்லேருந்து 155 கொஷின் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு இதை ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னென்னா நல்லா அதில் கோத்ரூ பண்ணியிருக்கணுங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரல, இல்லை அந்த சப்ஜெக்ட் வரல, நான் இதை படிக்கலை, நான் அதை படிக்கலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியரி எனக்கு பிடிக்கும், இல்லை மேக்ஸ் வராது ஒரு பேச்சுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹிஸ்ட்ரி அதாவது சோஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு சயின்ஸ் வரலை மேக்ஸ் வரலன்னுவாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ இந்த பதிவில் இதையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன், நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த 45 மார்க் தமிழ் எடுக்கணும், அப்போ எவ்வளோ கொஸ்டின் வைப்பாங்க, அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம், அப்போ தமிழ் பேப்பரை வைப்பாங்களா லாங்குவேஜாக, தமிழ் அப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களும் எழுதணுமா. அதே போல் ப்ரிலிம்ஸில் பார்த்திங்கன்னா நான் தமிழ் எடுத்துகிட்டு ஜென்ரல் தமிழ்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் அதில் இருக்குது, இன்கேஸ் ஒரு பேஜுக்கு சிலபஸ் வருதுன்னா அதர் 100 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா போ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வெர்ஷனில் இருக்கும். மெயின்ஸ் நான் அதை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதும் மெயின்ஸ் பார்த்திங்கன்னா நான் இங்கிலீஷில் எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம், சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களும் மெயின்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் எந்தவித அப்ஜெக்ஷனும் தெரிவித்தது கிடையாது இது வரைக்கும் ஆணையம் TNPSC. ஸோ அந்த ஒரு கருத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குங்க. அதுபோல் எந்த அளவுக்கு இவங்க டிலே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாம் வச்சு உடனே போஸ்டிங் போட்டுருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இது நடக்க தான் போகுது, கண்டிப்பாக நீங்கள் அதை உணர தான் போகிறீங்க. ஏன்னா அனைத்து விதமான ப்ரொசீஜர்களையும் அதாவது அனைத்து விதமான வழிமுறைகளையும் முறையாக அவங்க திட்டமிட்டுட்டாங்க, இந்தந்த மாதிரிலாம் தான் பண்ண போகிறோம், இது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான கால அவகாசம் தான் அவங்க ரொம்ப நாள் எடுத்துக்கிட்ட டைமிங்கே தவிர மற்றபடி அது வராது இல்லை நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல என்ன சொல்கிறது இந்தியா அளவில் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த முன்மாதிரி மாநிலமாக கொரோனாவை எதிர்கொள்கிறதுலே ஆகட்டும், பேரிடர்களை எதிர்கொள்கிறதாகட்டும், மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இந்த அரசு செஞ்சிட்ருக்கு. அதனால் கண்டிப்பாக நம்பிக்கை வச்சுட்டு ஸோ உங்களோட நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க, தெளிவாக படிங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிஞ்ச மட்டில் நீங்களாக உங்கள் கைப்பட எழுதி ஒன்ஸ் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கிங்க. ஸோ இதில் நான் ப்ரீஃபாக படிக்கிறேன் இல்லை ஷார்ட்டாக படிக்கிறேன் இல்லை நான் வந்து
ஹிண்ட் மாதிரி படிக்கிறேன். அது அவங்கவுங்களோட ஸ்டாண்டர்டு. ஸோ அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குமோ, அவங்கவுங்களுக்கு எந்தெந்த மெத்தடாலஜி கரெக்டாக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணும். ஸோ அதனால் எப்பயுமே அடுத்தவங்க இல்லை இங்கே படிக்கிறோம் அங்கே படிக்கிறோம் இதில் வந்து சொல்கிறோம். ஏன்னா இது நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை பொதுவாகவே கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை நம்மளை சொல்கிறாரோ அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணும். காரணம் என்னென்னா, இது எல்லாருக்குமே இருக்கும் அந்த அந்த ஒரு விஷயம் என்னென்னா, பதட்டமாகவே இருக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது. காரணம் என்னென்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ப்ரெஷர் இருக்கும், எஸ்பெஷலி ஃபேமிலியில் நிறைய ப்ரெஷர் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளில் ப்ரெஷர் இருக்கும், அதுக்கப்புறம் நெய்பர்ஸ் எல்லா விதமான ப்ரெஷர்ஸும் இருக்கும். இதெல்லாம் தூக்கி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் இல்லை 100 நாள். காரணம் என்ன தெரியுங்களா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. நான் அடிக்கடி எங்கள் பசங்கக்கிட்ட தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னை மீட் பண்ண வரவங்கக்கிட்டலாம் சொல்லுவேன். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஏறத்தாழ அந்த உணவுப் பொருளானது உங்களோட ஸ்டொமக்கில், சரிங்களா, குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 36 மணி நேரம் இருக்கும். என்ன தான் இது, நான் அதிகபட்சமாக சொல்கிறேன். அந்த உணவே பார்த்திங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்து தான் ஸோ வாங்குகிறோம். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணி அப்படின்றது பார்த்திங்கன்னா, மணி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நம்ம டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறோம், நம்ம ஃபேவருக்கு. நான் என்ன சொல்ல வரோம்னு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது இதையுமே நீங்கள் அந்த மாதிரி உணருங்க. ஸோ நமக்கு லைஃபே கொடுக்க போகுது. ஏறத்தாழ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 25 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து படிச்சுட்ருக்காங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஸோ 25 நபர் இருக்கவங்களுக்கு ஏறத்தாழ 59 வயசு, இது எப்படியும் குறைக்க போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 இல்லை 59 இல்லை 25, ஏறத்தாழ ஒரு 30 வருடங்களுக்கு மேலே, 34 வருடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா கண்டிப்பாக சர்வீஸ் இருக்குங்க. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அந்த சர்வீஸில் உங்களுக்கு வந்து ரெகுலராக உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அதாவது மாதம் மாதம் வருடத்துக்கு 12 மாதம், அந்த 12 மாதத்துக்கு தேவையான இதில் விலைவாசி உயர்வு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அப்படின்றது கொடுக்கப்படும். அதில் கிடைக்கக்கூடிய அலவன்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பெரும்பாலும் ஒரு சில பேர் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்களை சுற்றி இருக்கவங்க பெரும்பாலும் யாராவது ஒருத்தவங்க அந்த குடும்பத்தில் அரசாங்க அதிகாரி இல்லை அரசு வேலைக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் மற்றவங்க எல்லாருமே அதை இன்ஸ்பயர் பண்ணி அதில் கவனம் செலுத்துவாங்க, நானும் அரசு ஊழியராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம்னா அதில் கிடைக்கக்கூடிய விஷயம், அதில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. ஸோ அதனால் தயவுசெய்து கொஞ்சம் ஒழுங்காக படிங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு இது திடீர்னு இப்போ பார்க்கும்போது தோணுச்சு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் தென் அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஸோ நான் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, படிங்க. இது போக பார்த்திங்கன்னா வெகு விரைவில் ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யாருமே தமிழ்நாட்டில் தர முடியாத விலைக்கு ஸோ ரொம்ப ஒரு முடிஞ்ச மட்டில் ஸ்டாண்டர்டாக நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த சென்ஸ் எப்படின்னா எந்த வித எப்படி சொல்கிறதுனா ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டாக டிகிரி லெவலு அப்படின்றது மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக எடுத்து எங்களாலான முயற்சியை பெரும்பாலும் கொடுத்து சிறந்த முறையில் கொடுத்து அதன் அடிப்படையில் கேள்விகளை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வினாக்களை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சப்ஜெக்ட் வைஸு. அது டெஸ்ட் பேட்ச் வெகு விரைவில் போடுவோம். எத்தனை டெஸ்ட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ரேட்டு அப்படின்றது மிக விரைவில் அதை பற்றி அறிவிப்பேன். அது போக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புதுசாக ஒரு பேட்ச் வந்து Group 2 ரெடி பண்ணிகிட்ருக்கோம், Group 4 ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து என்கிட்ட நான் வந்து இந்த இடத்துல நான் ஒரு விழுப்புரம் அப்படின்றதால விழுப்புரத்து மக்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லிக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு. ஏன்னா விழுப்புரம் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பொதுவாக இங்கேருந்து நானே நிறைய பேர் கேள்விப்படுவேன். ஸோ சென்னை போய் படிக்கிறேன் இல்லை எங்கே படிக்கிறாங்க அங்கே படிக்கிறாங்க, அவங்ககிட்ட திருப்பி கேட்டேன்னா டீச்சிங் வந்து என்னங்க ரிசல்ட் என்னாச்சு இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, நம்மக்கிட்ட ஒரு டெமோ கிளாஸோ இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் வரும்போதோ பார்த்திங்கன்னா நான் அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இல்லை என்னோடய எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்களே ஒரு சில பேர் கேட்கும்போது, சார் இதெல்லாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் படிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. காரணம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ நம்ம பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய சான்ஸை நிறைய டைமில் விட்டுடுவோம், இல்லை அது தெரியல அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கிடைச்சா நமக்கு அது வந்து அதோட ஒர்த்து இல்லை அது ஒர்த்தாக இருக்காது அப்படின்னு நம்ம நினைப்போமோ என்னென்னு தெரியல. ஸோ இதெல்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்றது தோணுச்சு, அதனால் சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸோ ஒரு பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு இருக்கோம், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஸோ அணுகலாம். Group 2 அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் பேட்ச்சு தான் எடுத்துகிட்ருக்கோம், மண்டே டு சாட்டர்டே. சண்டேஸில் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் யாராவது
வெளியிலேருந்து ஸ்பெஷல் கெஸ்டஸ் சம்டைம் வருவாங்க, அவங்க யாராவது கிளாஸ் எடுக்கிற மாதிரினா சண்டேஸில் இருக்கும். வீக்கெண்ட் பேட்ச் இது வரைக்கும் நாம் பிளான் பண்ணலை. ஸோ தெரியல, இன் ஃபியூச்சர் நிறைய என்கொயரிஸ் இல்லை வேறு வழியில் கேட்குறாங்க அப்படின்னா போடுவேன். பட் ஆனால் ரெகுலர் பேட்ச் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to 4 o'clock வரைக்கும் இப்போ ரெகுலராக போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க தயவுசெய்து வந்து ஒரு நாள் எங்களுக்கு உங்களோட மணி நேரத்தை ஜஸ்ட் ஒரு 1 hour அல்லது 2 hour எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் தெரிஞ்சிக்காத இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதை அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிங்க எங்கக்கிட்ட பயிற்சியில் சேரலாமா வேளாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். திருப்பி திருப்பி சொல்கிறது தான், வெகு விரைவில் தேர்வு வரப்போகுது. அது குரூப் 2 அப்படின்றது தான் பெரும்பாலானவரோட எதிர்பார்ப்பு. ஸோ கண்டிப்பாக அதை நோக்கியே பயணம் பண்ணிகிட்ருக்குங்க. இதில் நிறைய பேர் குரூப் 4 வந்தால் படித்தா போதும், நான் குரூப் 4க்கு தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் பெரிய அளவுலாம் கிடையாது. நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், ஸோ குரூப் 2லேயே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா குரூப் 4க்குள்ளேயும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கன்சிஸ்டன்சி பீரியட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஒரு ரொம்ப லாங் பீரியட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் கரெக்டான உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பீரியட் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க நான் நம்புகிறேன். ஸோ இது இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஆதரவு இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு தான் நான் நகர்ந்து செல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் தேவைப்படக்கூடிய விஷயங்களில் உங்களோட சந்தேகங்கள் மற்ற விஷயங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அட்மிஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறேன், குரூப் 2 தென் குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரத்தில் வந்து உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.